அனைவருக்கும் வணக்கம். தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்புகள். குட் நியூஸ் ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே நாம் இப்போ தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றிய, ரேஷன் அட்டை பற்றிய முக்கிய அறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம். இப்போது ரீசண்டாக தமிழக ரேஷன் அட்டைக்கு, குறிப்பாக என்பிஹெச் மற்றும் பிஹெச் அட்டைக்கு பல்வேறு சலுகைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டுள்ளாங்க. அதன் அடிப்படையில் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபருக்கு 1 முதல் 2 மாதங்கள் கண்டிப்பாக புதிய ரேஷன் அட்டை கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்து பெற்ற நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு 2 மற்றும் 3 மாதங்களுக்குள் உள்ளதாகவே ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்படும் என அமைச்சர் ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் காலநிலை மாற்றத்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகரித்துள்ளது. நாளுக்கு நாள் கோடைகளின் வெப்பநிலை தாக்கம் அதிகரித்துள்ளது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகம் சொற்றிலக்கை, அந்த சொற்றிலக்கையில் கூறியதாவது, ரேஷன் கடைக்கு வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவரும் ஒரே கட்டமாக அனைத்து பொருட்களும் வழங்கப்பட வேண்டும் என அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இன்று 1 பொருட்கள் நாளை 1 பொருட்கள் என மாற்றி கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு தரக்கூடிய ஊழியர்களுக்கு அனைத்து பொருட்களும் ஒரே கட்டமாக வழங்கப்படும் என ஒரு முக்கிய அறிவிப்பை கூறப்பட்டுள்ளன. தற்பொழுது தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரிப்பதால் பகல் வேளையில் மக்களின் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளன. மக்கள் ரேஷன் கடைக்கு வரும்பொழுது அனைத்து பொருட்களும் வழங்கப்பட வேண்டும் என தமிழக அரசு, தமிழ்நாடு நுகர்வோர் வணிகக் கழகம் அனைத்தும் நபர்களுக்கும் சுட்டறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நீங்கள் ரேஷன் கடைக்கு வரும்பொழுது அனைத்து பொருளும் ஒரே கட்டமாக கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக அரிசி, பருப்பு, சர்க்கரை பொருட்களை ஒரே கட்டமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.